முகத்துல பொய்யே இருக்காத ஒரே நடிகர் ஜெயந்த். மனத்துல பட்டா பேசும் நடிக்க தெரியாது. ஷூட்டிங் வந்த ஒரு ஹீரோ பின்னாடி ஒரு 10 ஜிம்பாய்ஸ் வராங்கல்ல, அன்னைக்கெல்லாம் மொத்த ஷூட்டிங் யூனிட்க்கு அவர் தான் ஜிம்பாய். ஆயிரம் பேர் அந்த அட்மாஸ்பியர்ல நின்னு இறங்கி போய் நின்று கும்பலுக்குள்ள பூந்து அடிக்கிற முதல் ஆள் இவர் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் எடுத்து யாருமே பேசணும் தான் நான் பார்த்ததே கிடையாது. இதனால அன்பாச்சனையினா காலில் விழுவேன், எது உண்மை இல்லை. அதை விட்டு விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில. அதுக்கெல்லாம் வேற 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 வெட்டி மடிச்சு கட்டி இந்த நாக்க மடிச்சு உள்ள இறங்கிட்டு வரேன். நாக்க மடிக்கிறதுன்றதுலாம் அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆயிரம் பேர் இருக்காங்களே, நம்ம தனியா போறோமே எண்ணமே எண்ணமே இருக்காது. அப்படியே உள்ள போடுவார். கடைசியில் அமையனமா நம்ம உங்களோட போட்டோ எடுக்கணுமா, இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம். இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலா செத்த பயிலா. இவர் இறங்குறதுக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு ஒரு 20 பேர் புயங்குறாங்க. கொஞ்சம் இது பண்ணி எதை பண்ணி இந்த டோர் அப்படி நவத்தி ஒரு கேரக்டர் கார்ல இருந்து குதிச்சுச்சு. குதிக்கலே வேட்டி மடிச்சுதான் இருந்துச்சு. இந்த சைட்ல கம்பு பண்ணிருப்பாங்கல்ல இப்படி உருவினர் ஒருத்தர் மேல அடிபடலைங்க. ஒரு பெஸ்ட் ஸ்டண்ட் பெர்ஃபார்மருங்கிறது அதுதான், ஒருத்தர் மேல அடி விழுகல. என்னை பொறுத்த மட்டும் மக்கள் தான் எனக்கு எல்லாமே. மக்கள் நல்லா இருக்குன்னு நினைப்பேன். ஃபுல்லா ஒதுங்கி ஒத்த ஆளு அப்படியே வர்றார். ஒத்த ஆளு யாரும் இல்லை உள்ள. நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு என்ன பண்ணுச்சுன்னு அதை கொடுத்துச்சு பாரு. உனக்கு ஒரு சாவு அப்படி செத்தா இப்படி சாவணும்னாரு. பா இதான் எவ்வளோ பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தால் ஒரு நேரம் சோறு போட மாட்டேங்குது. சார் லைஃப்லேயே பிராண்டே போட்டதில்ல, லைஃப்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டதில்ல கடைசி வரைக்கும். எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது. நான் மாட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் ஒரு டம்ளரில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு டக்குன்னு போய்கிட்டே இருப்பேன் நான். அவர் சம்பாரிச்சதில் 90% சொத்தை மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. என்னையா கோடி கோடியாக சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போகிறீங்க? செத்தா கூட அருணாகுடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தையும் கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ நான் சாப்பிட்றதுலாம் எல்லாரும் சாப்பிடணும். எள்ளி கொடுத்தனா எல்லாரும் யூனிட் ஃபுல்லாக எள்ளி கொடுத்தீங்களா? எள்ளி வாங்கினா நீங்கள் 200 எள்ளி வாங்கணும். நான் என்ன சாப்பிடணும் அதான் எல்லாரும் சாப்பிடணும். நான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்க் சாப்பிடணும். நான் எள்ளீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும். நான் என்வி என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும். ஸோ இதையே அவர் பழக்கப்படுத்திட்டே வந்தோன்னு இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரி பூரா விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போடணும். முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும்னு கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமுருன்னு நினச்சாலும் சரி, இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மொத்த பேரும் சாப்பிட்ற சாப்பாடோட அடையாளம் அங்கே ஆரம்பிச்சது. சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த் தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரியோட ஃபுட் கல்ச்சர் இல்ல, ஃபுட் கல்ச்சர் ஈக்வாலிட்டி இன் ஃபுட். ஆனா வெதே நாம் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. அவர் இன்னைக்கு இறந்திருக்கலாங்க, அந்த தமிழ் சினிமால ஒரு ஒருத்தன் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் அவர் சாப்பாடு தான். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான். இந்த உணர்வு அடுத்த தலைமுறைக்கும் பயணம். அந்த நல்ல மனம் எல்லா பக்கமும் பரவட்டும். திருந்தாம போச்சே ஒரு சனந்தா.